ഓം ശ്രീം തത്പരുഷായ വിദ്മഗേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമഗി തന്നോ തന്തി പ്രചോദയാത്. ഓം ആദിത്യായ ഷോമായ മംഗളായ ബുധായ ഗുരു ചുക്കര സനിയപ്യക്ഷ രാഘവ ഗേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. ஏழு பதினொன்று 2018 விளம்பி வருடம் ஐப்பசி மாதம் 21 புதன்கிழமையாகிய இன்றைய தேதி அமாவாசை. இரவு 10:15 பின்பு பிரதமை. நட்சத்திரம் சுவாதி. இரவு 8:45 பின்பு விசாகம். நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் மதியம் 12:00 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9:00 வரை. குளிகை காலம் காலை 10:30 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி அசுபதி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 7, விதி எண் 2. பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். அதிகார குணமும் அரவணைப்பு எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அனுமதியே இல்லாமல் அதிர்ஷ்டம் வரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஜீவனஸ்தானத்தில் உச்சம், சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் வந்து அதாவது சரிசமமாக இந்திர யோகத்தோடு அமர்ப்பு. அதே சமயத்தில் அதே சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவான் வந்து பஞ்சமஸ்தானாதிபதியாக இருந்து அதிகார யோகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. அதே சப்தமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது, அதைவிட சிறப்பு. பாக்கியஸ்தானத்தில் பண வரவுகளை கொடுக்கக்கூடிய சனி பகவானுடைய இருப்பு. இந்த மாதிரி பல்வேறு விதத்தில் கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கிறதுனால அனைத்து வகையிலும் திருப்தி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாளை எடுத்துக்கலாம். அஸ்ட்ரோபயூரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வஸ்திரதான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரமடை ரங்கநாதர். அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம், அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் வி. வசீகர தோற்றமும் வாகன யோகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு செல்வமும் கீர்த்தியும் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி புதன் பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். நடனம் நாட்டியம் சங்கீதத்துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் திருப்புமுனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால பெத்தவங்களோட ஆலோசனையை மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாடலூர் பகவதி அம்மன். அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ். சிரித்த முகமும் சிந்தனை திறனும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிதர்சனமான லாபமும் நிச்சயமான க்ஷேமமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சந்திர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். சேரக்கூடிய செல்வமும் வரக்கூடிய வரவுகளும் நேர்மையான வகையில் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆச வார்த்தைகளுக்கு ஆட்படாமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஞான பைரவர். அதிர்ஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஸ். கவர்ச்சியான பேச்சும் கம்பீரமான தோற்றமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு 16 வகையான செல்வங்களும் பக்குவமாக சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்பு. சுகஸ்தானாதிபதி சுக்கர பகவான் அதாவது லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் சுகஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது மற்றொரு சிறப்பு. பஞ்சமஸ்தானத்தில் புத்தரகாரகன் குரு பகவான் அமர்ந்து அது புதன் பகவானோடு சேர்ந்திருக்கிறது இன்னொரு சிறப்பு. ஜீவனஸ்தானாதிபதியும் பஞ்சமஸ்தானாதிபதியும் ஆகிய செவ்வாய் பகவான் சப்தமஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறது அச்சமில்லாத சிறப்பு. எனவே
தேடிய செல்வம் மட்டுமல்லங்க, எதிர்காலத்திற்கு தேவையான தேடாத செல்வங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நகம் வெட்டுவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சோட்டானிக்கரை பகவதி அம்மன். அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FC. நெருக்கடியான நேரத்திலும் படிப்படியாக உயரக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அலுவலகத்தில் மேன்மை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சூரிய பகவான் தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால இருக்கிற உத்தியோகத்திலிருந்து மாற்று உத்தியோகம், அதாவது உங்களுடைய மனம் எதிர்பார்த்த மாற்று உத்தியோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையும். ஒரு சில பேருக்கு உத்தியோகத்தில் இருந்து சொந்த தொழில் பண்ணக்கூடிய ஆசை இன்றைய நாளில் நிறைவேறும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அஜீரண கோளாறு ஏற்பட்டு மறையும். ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் செந்நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LX. கல்வித்துறையிலும் கலைத்துறையிலும் நிலை பெறக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மிகையான வரவுகள் கிடைக்கக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் உப ஜெய லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய அதிகாரம் அதிகமாகும். பெண்களுக்கு மன ஊக்கமும் உற்சாகமும் மிகுதியாகும். மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு சில விஷயங்களில் கழுவுற மீனில் நழுவுற மீனை போல நடந்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கார்வேம்பு கருப்பண்ண சுவாமி. அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KC. தெய்வீக சிந்தனையும் தெளிவான உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு காரியத்தில் கச்சிதமாக செயல்பட வேண்டிய நிச்சயமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாள் நோய் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அழகு சாதன பொருட்கள் விற்கிறவங்க, விற்பனை பிரதிநிதியாக உள்ளவங்க, வியாபார சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவங்களுக்கெல்லாம் இன்றைய நாளில் முக்கியமான அமைப்புகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால தியாக எண்ணத்தை வளர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திவ்ய பெருமாள். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் ஆழ்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DQ. அதிகார தோற்றமும் பிடிவாத குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புத்தி கூர்மையும் பொறுப்புணர்வும் மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானாதிபதி சூரிய பகவானும் பாக்கிய ஸ்தானாதிபதி சந்திர பகவானும் இணைந்து அயன ஜயன போக பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய அடிமனதில் ஆசைப்பட்ட வீடு நிலம் பூமி வாங்கக்கூடிய அந்த எண்ணங்கள் இன்றைய நாளில் பலிதமாகும். கடந்த காலங்களில் பூர்வீக சொத்துக்கள் மேலே அசையா சொத்துக்கள் மேலே ஏதாவது கடன் இருந்துன்னுவீங்களே, அந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தானத்தில் சிறந்த சமாதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்தி புத்தி மாரியம்மன். அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OU. தியாக உள்ளமும் தெளிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அமைப்பும் சிறப்பும் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் பாக்கிய ஸ்தானாதிபதி சூரிய பகவானும் அதே அஷ்டமஸ்தானாதிபதி சந்திர பகவானும் இணைந்து இருக்கிறதுனால ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானத்திலிருந்து விலகி வெகுமானம் அதிகமாகும். மாணவர்களுக்கு மன உற்சாகம் அதிகரிக்கும். மீனவர்களுக்கு கடலில் வருமானம் மிகுதியாகும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானங்களும் தோல்விகளும் விலகி மிகப்பெரிய வெகுமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உடல் மற்றும் உணவு விஷயத்தில் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அஷ்டலிங்கம்.
அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹெச் என். சோதனை காலத்திலும் சாதனை படைக்க விரும்பும் மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஆகச் சிறந்த நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் உபஜய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கும்பிடப்போன தெய்வம் குறுக்க வந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கும்பிடப்போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நல்ல விஷயங்களை நாடி போகும் பொழுதே அந்த நன்மையான விஷயங்கள் உண்மையாக உங்களை நாடி வரக்கூடிய உன்னதமான வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெறுப்பு அப்படிங்கிற விஷயத்தை ஒதுக்கி வைக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதி பராசக்தி, அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FT. ஆளுமை திறனும் அன்பான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாளும் பொழுதும் நன்மைகள் நிறைந்த உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி புதன் பகவான் ஜீவனஸ்தானத்தில் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி ஸ்தானாதிபதி குரு பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால அனைத்து வகையிலும் சிறப்புகளை சந்திக்க முடியும். எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சினம் தவிர்ப்பது நல்லது. சினம் அப்படிங்கிற கோபம். ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிலந்தியம்மன், அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LI. கற்பனை ஆற்றலும் கருணை உள்ளமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் கூட பளிர் பேச்சுக்களால் திடீர் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகளும் இன்றைய நாளில் அமையும். அதாவது நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட அஷ்டமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறது. சத்துருஸ்தானாதிபதி சூரிய பகவான் வந்து அதே அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறது. ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான், உபஜய லாபஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் உச்சம். அதனால் சந்திராசிரமம் பாதிக்காது, சஞ்சலப்பட வேண்டாம். ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சூளக்கல் மாரியம்மன், அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JI. ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு எந்த மாதிரியான பிரார்த்தனை வச்சுக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நிறைய குடும்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா சமூகத்துக்காகவோ அல்லது உறவுகளுக்காகவோ அல்லது தன்னுடைய கௌரவத்துக்காகவோ கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் அதிகமாக இருக்குதே தவிர்த்து உண்மையான ஒற்றுமை கம்மியாக இருக்குது, குறைவாக இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இருந்தாலும் ஒருவருக்கொருவர் புரிந்து மதித்து அதாவது ஒற்றுமையோடு வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதி ஒவ்வொருவருக்கும் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக, அதாவது ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை நாட்களில், சோம வாரம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை நாட்களில் மாலை நேரத்தில் அம்பாள் சன்னதியில் ஏதாவது ஒரு அம்மன் சன்னதிக்கு அபிஷேக பூஜை பண்ணும் பொழுது அந்த அம்மன் சன்னதியில் வந்து நீங்கள் ஆற அமர உட்கார்ந்து ஒரு சில வேண்டுதல் அல்லது பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. கணவரை பற்றி மனைவி நினைக்கலாங்க, கணவர்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன, அவர்கிட்ட இருக்கக்கூடிய குறைகள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை அந்த நேரத்தில் அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி அமர்ந்து யோசிக்கலாம். அதே மாதிரி கணவரும் அப்படித்தான், மனைவிகிட்ட இருக்கக்கூடிய நிறை குறைகளை வந்து ஒரு நேர்த்தியாக அந்த இடத்துல உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறது, வேண்டுதல் வச்சுக்கிறது அல்லது நினச்சி பார்க்கறது இருந்தால் போதுங்க, அந்த குறைகள் விலகி நிறைகள் அதிகமாகும். குறைகள் இருந்தால் கூட உங்கள் கண்ணுக்கு நிறைகள் மட்டுமே தெரியக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பிரார்த்தனைக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. அம்மன் சன்னதி அப்படிங்கிறது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, மாலை நேரத்தில் சோம வாரம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை நாட்களில் மாலை நேரத்தில் அதாவது அந்தி சாயும் அந்த நேரத்தில் உங்களுடைய பொந்தியில் இருக்கக்கூடிய கணவனை பற்றி மனைவிக்கோ, மனைவியை பற்றி கணவருக்கோ இருக்கக்கூடிய உங்களுடைய பொந்தி என்று சொல்லக்கூடிய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகளையும் நிறை குறைகளையும் நினச்சி பார்த்து நேர்த்தியான ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கீர்த்தியான வாழ்வு அமைவதற்குண்டான வழிவகைகளை எல்லாம் வல்ல அம்பாள் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாக இருந்துகிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி நிகழ்ச்சியை பார்க்குற பாக்கியவான்களுக்கு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கணும். அதே சமயம் இந்த அம்பாள் சம்பந்தப்பட்ட சோமவார பிரார்த்தனையில் கலந்துக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒற்றுமையாக இருக்கிறது மட்டுமல்லாமல் மற்றவங்க உங்களை பார்த்து
குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு உதாரணமாக சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்வில் ஒற்றுமையான உயர்வுகளை சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேங்க. கவலைப்பட வேண்டாம்.